இன்றைக்கி நாங்கள் தேங்காய் பிடிக்கினாங்க. இன்னைக்கு நிறுத்திக்கா இல்லை, நிறுத்திக்கா ஸ்கூல் போயிட்டா, அதனால் நான் மட்டும்தான் நிற்கிறேன். தேங்காய் பிடிங்கினாங்க இன்றைக்கி ஒவ்வொன்றும் எல்லா மரத்துலேயுமே பிடுங்கியிருக்கு, அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ. தேங்காய் பிடுங்குறாங்க, விழுந்தோன்ட்ருக்கு. எவ்வளோ எவ்வளோ ஒவ்வொரு மரத்துலேயும் இது ஒரு மரத்துலேருந்து பிடிங்கினது இந்த மரத்தில். இது இனி அடுத்த மரம், ரெண்டாவது மரத்தில் பிடிங்கினது. இங்கே அடுத்து இந்த மரத்தில் ஓலையெல்லாம் பட்டி போட்டிருக்காரு, பழுத்து விழுந்துருக்கு. அடுத்த மரம் இந்த மரத்தில் பிடிங்கினது இந்த தேங்காய். இனி அடுத்து வாங்க, அடுத்து இந்த மரம் அப்படிங்கிட்டு. இது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் தேங்காய் பிடுங்கிறது ஒரு மாதம் 40 நாளைக்கு ஒருக்கா பிடுங்கலாம். நீங்கள் சரியாக பராமரிச்சிங்கன்னா ஒரு மாதத்துலேருந்து 45 நாளைக்குள்ளே சரியான அந்த இதுக்குள்ளே நீங்கள் ரெகுலராக பிடுங்கிகிட்டே இருக்கலாம் தேங்காய். ஆனால் பராமரிக்கணும், அதுக்கேற்று தான் நீங்கள் பராமரிச்சிங்கன்னா ரெகுலராக உங்களுக்கு கிடைக்கும் தேங்காய். ஒவ்வொரு மரம் கிட்டத்தட்ட அவர் ஒவ்வொரு தடவையும் வருவார், மாதத்துக்கு ஒருக்கா இல்லை ஒரு 40 நாளைக்கு ஒருக்கா வருவார். வந்தார்னா ஒரு 20 மரம் ஏறுவார், 20 மரம் ஏறி பிடிங்கிட்டு போவார். எல்லா மரத்துலையும் சுற்றி சுற்றி ஏறிடுவார். இந்த மரத்துலேருந்து ஒரு குறைவு காய் வந்திருக்கு இந்த தடவை. குறைவு என்ன, அவர் இந்த தடவை பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக வந்துட்டார், அது பழுத்து பழுத்து கீழே விழுந்துருச்சு நிறைய தேங்காய். கரெக்டாக ஒரு 40-45 நாள் பிடுங்காட்டிக்கு சரியாக இப்போ பழுத்து விழுந்துடும் கீழே, அது தலையல்ற விழுந்துடும், அந்த இதெல்லாம் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் பார்க்கணும், பார்த்து இப்போ வரும் இது என்ன பரவாயில்ல. வீட்டுக்குள்ளே இருக்கிறன்னா காணிக்குள்ளே இருக்கிறன்னா
அடி வந்து எடுப்போம். கொப்பரா
குட்டியா இருக்கு பாருங்க.